காணொலி நேர்களுக்கு பிற்பகல் வணக்கம் பொலிவியா நாட்டில் எரிந்து கொண்டிருக்கின்ற காடு காரணமாக சுமார் இரண்டு தசம் மூன்று மில்லியன் வன விலங்குகள் தீயில் மாட்டியிருக்கின்றன அல்லது இறந்துவிட்டன இந்த அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது பொலிவியா நாடு எங்கே இருக்கின்றது தென்னமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்றது பெரு சிலி பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு இடையில் தென் அமெரிக்க கண்டத்தினுடைய மேற்கு பக்கமாக அமைந்திருக்கின்றது இங்கே அமைந்திருக்கின்ற காடு அந்த நாட்டினுடைய கிழக்கு பொலிவியாவிலே சிக்குட்டானியா என்கின்ற காட்டு பகுதி தான் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து காடு எரிவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக நான்கு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் எரிந்து பரிநாசம் ஆகிவிட்டன இப்பொழுது இந்த காடுகளுக்குள் ஜக்குவார் சிறுத்தைகள் உலகத்தின் வன விலங்குகள் சிறு சிறு விலங்குகள் எல்லாம் தீயோடு கருகி மடிந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த காட்டை அணைப்பதற்காக ஐயாயிரம் பேர் கொண்ட தீயணைப்பு படையினர் உலங்கு வானூர்திகள் விமானங்கள் என்று போராடினாலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது கடினமாக இருக்கின்றது காரணம் அந்த நாட்டினுடைய அதிபர் ஈவா மொரலஸ் காடெரிக்கும் ஒரு பேர்வழி என்று கூறப்படுகின்றது எப்படி பிரேசிலிய அதிபர் தங்களுடைய நாட்டினுடைய அமேசன் காடுகளை எரித்து நிலத்தை வெற்றிடமாக்கி குடியேற்ற திட்டங்களை அமைக்க இருக்கின்றாரோ அதுபோல இவரும் பொலிவியா நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்க காடுகளை எரித்து நிலப்பகுதியை விடுவித்து அங்கு கட்டிடங்களை கொண்டு வர முயற்சி எடுக்கின்றார் இது இன்று உலகளாவிய பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது புவி எரிந்து கொண்டு இருப்பதற்கு இயற்கை மீதான தாக்குதல் இது போலவும் நடைபெற்று கொண்டு இருப்பது தென்னமெரிக்காவினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது நோர்வே நாட்டிலே ரஷ்யாவுக்கு சொந்தமான ட்ரோலர் ஒன்று வெடித்து சிதறி எரிந்ததில் இரண்டு லட்சம் லீட்டர் ஆயில் எரிபொருள் வெடித்து எரிந்திருக்கின்றது இன்று காலை வரை எரிவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இப்பொழுது கப்பல் மூழ்கி விட்டதாக கூறப்படுகின்றது இந்த ட்ரோலர் எவ்வாறு வெடித்தது என்று தெரியவில்லை இது எரிந்து கொண்டு இருந்த பொழுது எரிந்த இடத்தில் இருந்து நோர்வேனுடைய நகரத்தில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் ஆறு அளவிற்கு வட்ட வடிவமான பகுதியிலே இருக்கின்ற நூறு குடும்பங்களை அங்கிருந்து விலகி செல்லுமாறு குறிப்பிடப்பட்டது எவ்வாறு எரிந்தது ஏன் எரிந்தது என்று தெரியவில்லை ஆனால் இந்த கப்பலில் இருந்த ஆயில் கடலில் கலந்து பெரும் சீர்கேடுகளை விளைவிக்கப் போகின்றது என்ற கவலை இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது இவ்வாறு காடெறிகிறது கப்பல் எரிகிறது வீடு விபத்தில் வாகனங்கள் எரிகின்றன என்ற செய்திகள் வந்தாலும் நோர்வேயில் நடைபெற்ற ஒரு சம்பவம் புதுமை சக்திக்கு கூட சவாலாக மாறியிருக்கின்றது நாற்பத்தி எட்டு வயது நோஸ்க் பெண்மணி ஒருவர் நோர்வேயில் இருக்கின்ற இ பதினெட்டு சாலையில் திடீரென தன்னுடைய காரை நிறுத்திய காரணத்தினால் இரண்டு கார்கள் விபத்துக்கு உள்ளாகி இப்பொழுது பெண்மணிக்கு பன்னிரெண்டாயிரம் நோஸ் குரோனர்கள் வரை தண்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் நாற்பத்தி எட்டு வயதுடைய இந்த நோஸ் பெண்மணி மின்சாரத்தில் ஓடும் காரை ஓடியிருக்கின்றார் இந்த காரில் மின்சாரம் தீர்ந்து போயிருக்கின்றது மின்சாரம் தீர்ந்துவிட்டது என்பதை கண்டுபிடிப்பதற்குரிய தகவல்கள் காரினுடைய முன்பக்கமாக இயங்கிக் கொண்டிரு அதை கண்டறிய பெண்மணிக்கு தெரியவில்லை என்றும் அதிர்ச்சியடைந்து பிரேக்கை அழுத்தியதனால் மற்ற கார்கள் கொண்டன பெண்மணி இருபத்தி ஐந்து வீதமான எரிபொருள் மின்சாரம் இருந்ததாக கூறியிருக்கின்றார் ஆனால் அது பொய் என்கின்றது போலீசார் ஏனென்றால் அந்த காரினுடைய அனைத்து கருவிகளும் மின்சாரம் தீரப்போகின்றது என்ற எச்சரிக்கை தொடர்ந்து கொடுத்து வந்தும் பெண்மணி ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றார் மின்சாரம் நின்றதும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது விவகாரம் மேலும் அடுத்த கட்டத்திற்கு போகின்றது மின்சார வண்டிகளையும் நவீன உபகரணங்களையும் கொண்டு வருகின்ற பொழுது அதை மக்கள் சரியாக பாவிக்க தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் புதிய கருவிகளினுடைய வருகை கூட பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சத்திற்கு இந்த நோர்வே சம்பவம் நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றது இது புவி வெப்பமாதல் நவீன தொழில்நுட்பம் ஆகிய இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற முரண்பாடு இந்த இரண்டு செய்திகளும் காட்டின ஒன்று நாட்டினுடைய அதிபர்களே காடுகளை எரிக்கின்றார்கள் இன்னொன்று கப்பல்கள் எரிகின்றன இவை ஏன் எரிய வேண்டும் என்பதன் பின்னால் இருக்கின்ற மர்மம் அவிழ்க்கப்படவில்லை ஆனால் புவி வெப்பமாகிறது என்கின்ற போராட்டமும் மாநாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு மாற்றீடுகள் வருகின்றன மாற்றீடுகளை பாவிக்க தெரியவில்லை இதுதான் இன்றைய உலகத்தின் பாரிய பிரச்சனை இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை